அதித்தி. இந்த வீடியோல வந்து தமிழ்ல பிகினர்ஸ் படிக்கிறதுக்கான 5 புத்தகங்களை பத்தி சொல்றேன். இதுல வந்து மர்டர் மிஸ்டரி நாவல், கவிதை தொகுப்புன்னு எல்லாமே மிக்ஸ் அப் பண்ணியிருக்கு. முதல் கதை வந்து சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு நடுப்பகல் மரணம் அப்படிங்கிற கதை. உமா கிருஷ்ணமூர்த்தி தம்பதியினருக்கு அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஹனிமூனுக்காக அவங்க பெங்களூர் வந்திருக்காங்க. சரியா கல்யாணம் ஆகி 3வது நாள் கழிச்சு உமாவுடைய கணவர் கிருஷ்ணமூர்த்தி கொலை செய்யப்படுறாரு. உமா வந்து ஏதோ ஒரு விஷயமா நான் கீழே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயத்துல பட்டப்பகல்ல அவங்க தங்கியிருந்த ரூமுக்குள்ள வந்து யாரோ ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தியை ரொம்ப கோரமா கொலை பண்ணிடுறாங்க. பெங்களூர்ல ஒரு பகல்ல அந்த கொலை நடக்கிறது வந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. விசாரணை ஆரம்பிக்குது. விசாரணை வளையத்துக்குள்ள வந்து கிருஷ்ணமூர்த்தி கல்யாணம் பண்ணிக்க மறுத்த திவ்யா அப்படிங்கிற பொண்ணு, உமாவுடைய கசின், மணி எல்லாருமே வர்றாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஒரு பெரிய க்ளூவா ஒரு முடி கிடைக்குது, ஒரு ஹேர் ஸ்ட்ராண்ட். அது வந்து உமாவை வந்து ஒரு தலையா காதலிச்ச ராகேஷ் அப்படிங்கிறவரோடது. ஸோ கொலை அவர் தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினச்சி விசாரணை அந்த பக்கம் திருப்பினா அவர் வந்து நான் கொலையே பண்ணலை அப்படின்னு சொல்லிடுவாரு. இன்வெஸ்டிகேஷன் சூடு பிடிக்குது. கடைசியில் யார் அந்த கொலையை பண்ணான்? இந்த நாவல் வந்து அந்த பர்ஃபெக்டான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி நாவல் அப்படின்னா இதை சொல்லலாம். அதை தாண்டி ஒரு பொண்ணு வந்து விதவை ஆயிட்டா அப்படின்னா அந்த பொண்ணுடைய குடும்பம் அந்த பொண்ணு எப்படி நடத்தும், அந்த பொண்ணு வந்து நார்மலாக எப்படி உடுத்திக்கிட்டாலுமே எப்படி குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணோட குடும்பத்தில் வேற யாராவது ஆம்பளைங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசினா கூட அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த நாவலில் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் பிகினர்ஸுக்கான ஒரு பர்ஃபெக்டான நாவல் இது அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரோகேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஒரு கவிதை தொகுப்பு. நாமத்துக்குமார் அவர்கள் எழுதுன நாமத்துக்குமார் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு அழகான கவிதை தொகுப்பு. நாமத்துக்குமார் வந்து தமிழ் சினிமாலேயும் சரி இலக்கிய உலகத்திலையும் சரி ஒரு சிறப்பான ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ன வரையிலும் வந்து அவருடைய ஞாபகம் வராமல் நமக்கு ஒரு நாள் கூட முழுசாக கழியாது. ஏன்னா எப்படியும் ஏதாவது ஒரு வகையில் அவருடைய பாடல்களை கேட்டுருவோம், இல்லை அவர் எழுதின ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் லைக் அந்த கோட்ஸ் மாதிரி வரும். இது வந்து பிகினர்ஸுக்கான ஒரு பர்ஃபெக்டான கவிதை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிய நடையில் இருக்கும், ஆனால் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப மனசை உலுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து கூடுதல் சிறப்பம்சமாக ஒரே ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னா வந்து 5வது வகுப்பு அ பிரிவு அப்படிங்கிற கவிதை. சின்ன வயசில் நம்மலாம் சொல்லுவோம் இல்லை, கேட்டிருப்பாங்க நம்மக்கிட்ட, நீ வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் ஒரு ஒரு பதில் சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம சொன்ன பதிலில் தான் நம்ம இப்போ வரைக்கும் வேலையை செஞ்சிட்ருக்கோமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலானவங்களுக்கு அது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து லைக் வாழ்க்கை மாறிடுச்சு, காலப்போக்கில் வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, நம்மளே நிறைய மாறியிருப்போம். ஸோ அதே விஷயங்களை வந்து நம்ம இன்னும் பிடிச்சிட்ருப்போமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம்தான். இந்த கவிதை தொகுப்பில் வந்து அதே மாதிரி 5வது வகுப்பு படிக்கிறப்ப ஒரு டீச்சர் வந்து கேட்குறாங்க, நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு முதல் பெஞ்சை வந்து யாருக்குமே விட்டுத்தராத 2 பொண்ணுங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பெருசானதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் இப்போ வந்து அவங்க ரேஷன் கடை வாசலில் நல்லா தலையில் வந்து சீ போட நின்றுட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு பையன் எங்கள் அப்போட இரும்பு கடையை பார்த்துவேன் அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, என்னது இரும்பு கடையை பார்க்க போறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த பையன் வந்து நியூ ஜெர்சியில் டாக்டராக இருப்பார். இதே மாதிரி வந்து நான் பைலட் ஆவேன், நான் வந்து ஏரோப்ளேன் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்ன பையன் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு கடைநிலை ஊழியராக இருப்பார். நம்ம நாமத்துக்குமார் அவர்கள் வந்து நான் அணுசக்தி விஞ்ஞானி ஆவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அவர் வந்து நான் இப்போ கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு பையன் குண்டு சுரேஷ் அப்படிங்கிற ஒரே ஒரு பையன் மட்டும் டீச்சராக அப்படின்னு சொன்ன பையன் அதே ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏ எப்படிரா நீ மட்டும் அதே ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் சொல்லுவான், இல்லைடா அவர் சொல்லுவார், இப்போ வளர்ந்து தெரியல, அவர் சொல்லுவார், இனிமேல் நான் வந்து யார்கிட்டையுமே கேட்க போகிறதே இல்லைடா, நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு மனசை உழுக்கிற மாதிரியான கவிதை இதெல்லாம். வாழ்க்கை வந்து எப்படி எல்லாரையும் மாற்றுது, எப்படி நம்ம வாழ்க்கை போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டியாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன புக்கு தான், தாராளமாக பிகினர்ஸ் படிக்கலாம். இது தவிர்த்து இதில் வந்து குட்டி குட்டி ஹைகூஸ் எல்லாமே நிறைய இருக்கும், பெரிய கவிதைகளும் இருக்கும். ஆனால் சின்ன சின்னதாக இந்த 2 வரி 3 வரியிலலாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ பாருங்களேன், சாமியின் முகத்தில் சந்தன காப்பு, பல்லக்கு தூக்கிகளின் சாராய நிதி, இந்த ஒரு கவிதை இருக்கு பாருங்க, 2 lines தான் பட் சூப்பராக இருக்கும். இது வந்து டெஃபினட்டாக எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு புக்கு, படிக்க வேண்டிய ஒரு புக்கு. 3வது நான் சொல்ல போகிறது வந்து ஒரு புராண கதை, இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின உபபாண்டவம் அப்படிங்கிற நாவல். இது வந்து உபபாண்டவம் அப்படின்னு டைட்டில் சொல்கிற மாதிரியே மகாபாரத கதையை தான் இந்த புக்கு சொல்லுது. எஸ்ரா அவர்கள் வந்து அவரும் ஒரு பயணியாக அந்த மகாபாரத சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த இடங்களுக்கெல்லாம் போய் அதை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தர் எஸ்ரா அவர்களை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இதுதான் அந்த இடம், அதுதான் அந்த இடம் காய்ச்ச மாதிரி இந்த நாவல் அமைஞ்சிருக்கும். பட் கதை வந்து மகாபாரத கதை தான், ஒரு ஆர்டராக போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ரேண்டமாக இருக்கும். இப்போ வந்து ஆர்டராக போகிறது அப்படின்னா அவங்களுடைய குழந்தை பருவம், அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் சூதாடுறது, இதுதான் பர்ஃபெக்டான ஆர்டர். பட் இதில் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பட் தாராளமாக பிகினர்ஸ் படிக்கலாம். மகாபாரதம் வந்து நம்மளுக்கு பெரும்பாலானவங்களுக்கு ஃபுல் கதை தெரியுதோ தெரியலையோ, ஓரளவுக்கு அதோடைய கேரக்டர்ஸு இதுதான் கதைன்னு ஒரு ஓவர்வியூவாக தெரியும். அதை வந்து இன்டெப்த்தாக படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை வந்து டெஃபினட்டாக படிக்கலாம். ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஒரு கேரக்டருக்குமே வந்து ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும். அந்த குணாதிசயம் அந்த கேரக்டருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பார் எஸ்ரா. ஏன்னா நமக்கு வந்து இப்போ குந்தி அப்படின்னா, குந்தி வந்து இந்த இதில் வந்து குந்தி வந்து ரொம்ப நல்லவனும் சொல்ல முடியாது, ரொம்ப கெட்டவங்கனும் சொல்ல முடியாது. ஏன், இன்ஃபேக்ட் மகாபாரதம் முழுக்கவே வந்து யாருமே நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவங்க தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க இந்த காவியமே. இந்த கேரக்டர் வந்து ஏன் இந்த குணாதிசயங்கள்லாம் அந்த கேரக்டருக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் கூடுதல் தகவலாக உபபாண்டவம் நாவலை வந்து நான் ஃபுல் நாவல் கதையும் நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நான் டைம் ஃப்ரேம்லாம் போட்டே கொடுத்துருப்பேன், லைக் ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம் இது, அடுத்த 3 நிமிஷம் இது, நான் டைம் ஃப்ரேம் போட்டே கொடுத்துருக்கேன், ஃபுல் நாவலும் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதை செக் பண்ணி பாருங்கள். அதாவது நான் சொல்ல போகிற புத்தகம் வந்து பொய்த்தேவு அப்படிங்கிற புத்தகம், எழுதினவர் வந்து கானா சுப்பிரமணியம் அவர்கள். பொய்த்தேவு அப்படின்னா பொய் தேவம் அப்படிங்கிறது அர்த்தம். வெள்ளியம்மை கருப்ப முதலி அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தையா பிறந்த சோமு அப்படிங்கிறவரோட கதை தான் இது. சின்ன வயசுல அந்த பையன் எப்படி இருக்கான், அவன் எப்படி வளர்றான் சொல்லுவாங்கல்ல, யாரும் நம்ம பிறக்கிறது எப்படி பிறந்தோம் அப்படிங்கிற, எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம், ஏழையாக கூட பிறந்திருக்கலாம், ஆனா நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், நம்மளை சுத்தி இருக்கவங்க கூட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்றோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை வந்து ஒரு ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கரெக்ட், பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த புக்கு. ரொம்ப எளிய தமிழ் நடை தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த புக்கு வந்து 1997 இந்த புக்கு எழுதி 25 வருஷம் முடிஞ்சு. அப்போ வந்து இந்த புக்கை எழுதி தோராயமாக சொல்லப்போனா 50 வருஷம் தாண்டிருக்கும். பட் இன்ன வரலும் பயங்கர ரெலவெண்ட்டாக இருக்குங்க. அந்த சோமு அப்படிங்கிற பையன், அதாவது வள்ளியம்மை கருப்ப முதலி அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறந்த சோமு அப்படிங்கிற பையன் எப்படி வாழ்க்கையில் முன்னேறான் அப்படிங்கிறது தான் கதை. சின்ன வயசுல வந்து சும்மா ஊரை சுத்திக்கிட்டு எல்லாத்தையும் நின்று வெடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அந்த பையனுக்கு. ஒருத்தவங்க வீட்டில் வேலைக்காரராக சேர்றாரு. அவர் வந்து பயங்கர பணக்காரரு. அவர் வீட்டில் ஒரு கொள்ளை நடக்கிறப்ப அந்த கொள்ளையை தடுத்து நிறுத்திடுறாரு. நிறுத்தினதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, நான் வந்து இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்பாரு. அதன் மூலமாக அவர் முன்னேறுவார். ஸோ சாதாரண சோமு பயல் அப்படின்னு கதை ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாரு. பட் போக போக சோமசுந்தர முதலியார் மர்ச்சன்ட் அப்படின்னு போட்டுக்கிற அளவுக்கு முன்னேறிடுவாரு. ஸோ முதலியார், சோமசுந்தர முதலியார் அப்படின்னு அந்த கதையில ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் அட்ரஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மெர்ச்சன்ட் அப்படிங்கிறது மளிகை கடை வச்சிருக்கவரு. ஒரு கடை வச்சு கொடுப்பாங்க அவருக்கு, அந்த ஒரு கடை ரெண்டு கடையாகும். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆவாரு. பெட்ரோல் பங்க் வச்சு அந்த ஷேர், பெட்ரோல் பங்க்ல வந்து ஒரு பகுதி இவரும் வச்சு நடத்துவாரு. இதை தாண்டி வந்து எல்லாத்துலேயுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு சாதாரண ஒரு பையன் எப்படி வளர்றான் வாழ்க்கையில, அதே சமயம் இவருக்கும் ஒரு டார்க் பக்கம், கருப்பு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, டார்க் ஷேடு. அந்த டார்க் ஷேட் இவருக்கும் இருக்கும். கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல வீக்கு. அவருக்கு ஒரு பையன், அவருக்கு மனைவியை வந்து அவ்வளோ சரியா நடத்திருக்க மாட்டாரு. ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட இவர் சின்ன வயசுல எப்படி ஊதாரித்தனமா தெரிஞ்சாரோ அதே மாதிரி ரொம்ப ஊதாரித்தனமா இருப்பாரு. எங்க அப்பா எப்படா சாவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. இவருடைய முடிவு என்ன ஆகுது, வாழ்க்கை இவருக்கு எப்படி போகுது, இவருடைய வாழ்க்கை பயணம் தான் புத்தகமே. பொய் தெய்வம் அப்படிங்கறது, இந்த பையன் வந்து சின்ன வயசுல இருந்து பணத்தை உன்னதான் குறிக்கோளா வச்சு இந்த பையன் வாழ்ந்துட்டு இருப்பான். பட் வாழ்க்கையில பணத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றது அவனுக்கு புரியும். அதாவது அது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரிலவெண்டா நம்மளே ஒத்துக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அவ்வளவு கன்வின்சிங்கா இருக்கும் இந்த புக்கு. கடைசி புத்தகம் வந்து கீராஜ நாராயணன் அவர்கள் கோபல்ல கிராமம் அப்படிங்கிற புத்தகம். கீராஜ நாராயணன் வந்து கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சூப்பரா எழுதுவாரு. எளிய நடையில கிராமிய கதைகள் எல்லாம் படிக்கணும்னா இந்த ஆத்தரோட புக்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், செம்மையா இருக்கும். கோபல்ல கிராமம் அப்படிங்கிறது கதை ஆரம்பத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து, ஒரு பிரெக்னண்டான பொண்ணு வந்து ஒரு பக்கமா வந்துகிட்டு இருக்கும். அந்த சமயத்துல ஒரு திருடன் வந்து அந்த பொண்ணு காதுல போச்சுக்கிறது திருடனும் அப்படின்றதுக்காக திருட ட்ரை பண்ணுவான். சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த பொண்ணை அவன் கொலை பண்ணிடுவான். தண்ணிக்குள்ள நின்றுச்சுப்பாவன், தண்ணிக்குள்ள அந்த பொண்ணை இழுத்து அந்த பொண்ணு மேலே ஏறி நின்றுவான். மூச்சு முட்டி அந்த பொண்ணு இறந்து போயிடும். ஊர் பக்கம் வந்து அவன் பொண்ணோட கனவை தேடி வருவாரு. எங்க பொண்ணுடைய பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு உடனே இந்த பொண்ணு வந்து சாகுறப்ப அவன் காலை கடிச்சிருக்கும், அந்த திருடனோட காலை கடிச்சிருக்கும். இவன் எளிய வட நீ அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த பொண்ணு இறந்துருக்கும். அந்த பொண்ணு பிரெக்னண்டா வர இருந்திருக்கும் அந்த சமயத்துல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த ஊருக்காரங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அந்த பஞ்சாயத்து, அதுல இருந்து அந்த கதை ஆரம்பிக்கும். அப்படியே ரிவர்ஸ்ல போகும் இந்த கதை.
ஆந்திரா தெலுங்கு பேசுற மக்கள் நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்காக வர்றாங்க. ஒரு பொண்ணுக்காக தான் வர்றாங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த வர்றாங்க. அவங்க எப்படி அந்த ஊருக்கு வர்றாங்க, அந்த ஊருக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஊராகவே இருக்காது, அது வெறும் காடா இருக்கும். அந்த காட்டை அழிச்சு எப்படி ஒரு ஊரை உருவாக்குறாங்க. அவங்க அங்கிருந்து வர்றப்ப கொண்டுறதுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நிறைய பேர் கிளம்பி வருவாங்க, பட் வழியில பாதி பேருக்கு மேல இறந்து போயிருவாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து எப்படி ஒரு ஊரை உருவாக்குறாங்க, எப்படி நிர்மாணம் பண்றாங்க எல்லா விஷயங்களையுமே. ஏன்னா இது இங்க இருக்கணும், அதாங்க, ஏன்னா அது வந்து ஒரு பிளெயினான ஒரு ஸ்பேஸ். அதை வந்து இவங்க எப்படி வாழ தகுந்த ஒரு இடமா மாத்துறாங்க அப்படிங்கறது ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றதை தாண்டி பிரிட்டிஷ் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கறதோடைய ஒரு ஸ்டார்டிங்க சொல்லியிருப்பாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிர்ணயமாகறதோட இந்த புக்கு முடியும். இந்த புக்கு ஒரு சீக்வல் வேற இருக்கு. இது கோபல்ல கிராமம் இல்லையா, அடுத்த புக்கு வந்து கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு புக்கை மட்டும் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் இந்த புக்கை படிச்சிட்டீங்கன்னா நீங்க டெஃபினட்டா சீக்வலே நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா சீக்வலும் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த புக்கு வந்து எளிய நடையில எழுதியிருப்பாங்க. கோபல்ல கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வந்தது, கோனா பசு. ஸோ பசு சம்மந்தப்பட்ட என்னமோ ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு, அதனாலதான் அதுக்கு கோபல்ல கிராமம்னு பேர் வந்தது. அதெல்லாம் நம்மளே வந்து படிக்க படிக்க நமக்கு தெரியும். கிளை கதைகள்லாம் நிறைய இருக்கும். ஒரு இன்சிடென்ட் சொல்ல ஆரம்பிப்பாங்க, அதுக்கு பின்னாடி இன்னொரு இன்சிடென்ட் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஏழு பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய முன்னோர்கள் தான் இந்த ஊரை வந்து உருவாக்கினவங்க. அதனால வந்து அந்த என்னென்ன விஷயங்கள் தான், ஏழு பிரதர்ஸ்ல ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு வேலை இருக்கும். இன்னும் சொல்லப்போனா ஒருத்தருக்கு வந்து எல்லா இடங்களிலும் நடக்கிற ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது மட்டும்தான் வேலையா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவ்வளவு பேர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல கிராமத்துக்கு போகணும், இந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா அந்த கிராமத்துல நீங்களே பர்சனலா போற மாதிரி, அந்த கிராமம் வந்து உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து எப்பயாச்சும் நம்ம ரொம்ப டவுனா ஃபீல் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப இவ்வளோ ஒரு ஒரு மனசுக்கு இதமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபீலை கொடுக்கும் இந்த புக் எல்லாம். ஸோ இந்த அஞ்சு புக்ஸை நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த அஞ்சுல ஏதாவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.